ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிளாக் கேட்ஸ் மியாவ். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நாம் உலகத்திலேயே மிக ஆபத்தான 5 நாய்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கிறது பிட்புல். இதுதான் உலகத்திலேயே மிக ஆபத்தான நாய். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இதுதான் அதிக உயிர் சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனால் நம்ம என்ன வேலை கொடுத்தாலும் 100% செஞ்சு முடிக்கும் இந்த நாய். ஒருத்தரை காட்டி ஜூ அப்படின்னு சொன்னால் போதும், போயிட்டு 1/2 கிலோ கறியோட தான் ரிட்டர்ன் வரும் இந்த நாய். அதனால் இந்த நாயை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரமாக போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா இது வளர்த்தவங்களை தவிர வேறு யாருக்கிட்டையும் பழகாது. இந்த லிஸ்ட்டில் 2வதாக இடம் பிடிச்சிருக்க நாய் என்ன நாயின்னு பார்த்தீங்கன்னா ராட்வீலர். இந்த நாயும் மிக வந்து மோசமான நாய் தான், ரொம்ப ஆபத்தானதும் கூட. உண்மையை சொல்லணும்னா இந்த நாய் இன்னும் கொஞ்சம் டேஞ்சர் தான், கொஞ்சம் பார்த்து தான் பழகணும் இது. ஆனால் 1 வயசுலேயே பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கற்றுக்கும். கடிக்கிறதையும் சேர்த்து தான் சொல்கிறேன், கடிக்கிறதையும் சீக்கிரமாக கற்றுக்கும், 1 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் கற்றுக்கும். 3வதாக இடம் பிடிச்சிருக்கிற நாய் ஹஸ்கீஸ். என்ன தான் பனி பிரதேசத்தில் வளர்கிற நாயாக இருந்தாலும் அதுக்குள்ளேயும் வெறி வெறி இருக்க தான் செய்யுது. ஒரு 15 பேரை கடித்தே கொண்டிருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். நல்ல வேலை நம்ம ஊர் வெயிலுக்கு இந்த நாயெல்லாம் வளர்க்க முடியாது, ஏன்னா அது பனி பிரதேசத்தில் தான் வளரும். அதனால் நம்ம கொஞ்சம் தப்பிச்சோம் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியதுதான். இந்த நாயை நீங்கள் வாங்கி வளர்க்க ஆசைப்பட்டீங்கன்னா பனி பிரதேசத்தில் மட்டும் போய் வாங்கி வளருங்க. 4வதாக நம்ம பார்க்க போகிற நாய் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நிறைய பேர் வளர்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜெர்மன் ஷெப்பர்ட். காவல்துறையினர்கள் கூட இதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த நாய் கொஞ்சம் அறிவாளியான நாய், நல்ல மோப்ப சக்தி உடைய நாய். மோப்ப சக்தி இருந்தாலும் கொலை வெறியில் கடிக்கும். ஜெர்மன் ஷெப்பர்ட் பார்த்திங்கன்னா ஏதாவது சயின்டிஸ்ட் மாதிரி ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கும். அந்த நாயை வளர்த்தவங்களுக்கு இது நல்லா தெரியும். வளர்த்தவங்க இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளை நோண்டாமல் இருந்தால் சரிதான். 5வதாக நம்ம பார்க்க போகிற நாய் அலாக்சன் மலமூச். என்னடா பேரே வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாம், இந்த நாயும் கொஞ்சம் வித்தியாசமானது தான். ஏன்னா இந்த நாய் கொஞ்சம் சோம்பேறி. ஏன்னா எல்லாத்தையும் லேட்டாக தான் கற்றுக்கும். அதனால் நாம் அது கொஞ்சம் பொறுமையாக தான் சொல்லித்தரணும். நல்ல வேலை கடிக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட்டாக தான் கற்றுக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இந்த நாய் வந்து கொஞ்சம் ஆபத்தான நாய் லிஸ்ட்டில் தான் இருக்குது. இந்த நாயோட ஸ்பெஷாலிட்டியே அது குறைக்கிறது தான். அது எப்படி வித்தியாசமாக குறைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா வேணா அந்த நாயை வாங்கி நீங்கள் அது எப்படி குறைக்கிறதுன்னு பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 நாயும் நல்லா பார்த்தீங்களா? இதில் உங்களுக்கு எந்த நாய் பிடிச்சிருக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிளாக் கேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மியாவ்.